ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசால் கடந்த 1982 கொண்டு வரப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம் தான் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய திட்டம். இந்த நலவாரியத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கூலி வேலையை மட்டும் நம்பி வாழக்கூடிய தொழிலாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த நலத்திட்ட உதவிகளை பெறுவதே இந்த நலவாரியத்துடைய முக்கியமான நோக்கம். இந்த நலவாரியத்தில் நீங்களும் சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவைப்படும், இந்த நலவாரியத்தின் மூலமாக என்னென்ன உதவிகளை வந்து உங்களால் பெற முடியும், அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, இதை எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற பல சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நண்பர்களே, இதுவரை நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களில் ஒரு சில பேர் வந்து ஆல்ரெடி இந்த நலவாரியத்தில் வந்து சேர்ந்துருப்பீங்க, அல்லது புதுசாக அந்த நலவாரியத்தில் வந்து சேர்றதுக்கான பல முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி சேர்ந்துருந்தாலும் சரி, அல்லது நிமித்தம் சேர போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த நலவாரியத்தில் சேர்றதுனால உங்களுக்கு வந்து என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்க போகுது, மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை வந்து பெறுவது எப்படி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை எத்தனை வகையான நலவாரியங்கள் இருக்குது, எந்தெந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் இந்த நலவாரியத்தை வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியில் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தின் கீழே வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன விதமான நன்மைகள்லாம் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்ட உதவிகளையும் உங்களால் எளிதாக பெற முடியும். அதே போல் இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகையை வந்து இந்த ஸ்கீமில் வந்து எளிதாக பெற முடியும். அதே போல் அந்த குழந்தைகளுக்கான திருமண உதவித்தொகையை வந்து இந்த ஸ்கீமில் வந்து எளிதாக பெற முடியும். இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி பெயரில் வந்து சொந்த வீடு இல்லை அப்படின்னா இந்த ஸ்கீம் கீழே வந்து அவருக்கு வந்து சொந்த வீடு கட்டி தருவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் அவங்க வந்து செஞ்சு தருவாங்க. அதே போல் இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு கடன் உதவி தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து அவர்களுக்கு வந்து இந்த கடன் உதவியை வந்து செய்து கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளிக்கு வந்து 60 வயதை கடக்கும்போது அவருக்கான அந்த பென்ஷன் வந்து இந்த ஸ்கீமுக்கில் வந்து வழங்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு மாதமும் அவருக்கு வந்து ஓய்வூதியமாக அந்த 1000 ரூபா வந்து இந்த ஸ்கீமுக்கில் வந்து வழங்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி வந்து இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர்களுக்கு வந்து அந்த ஈமச் சடங்கு செய்வதற்கான செலவுக்காக இந்த ஸ்கீமில் வந்து அவர்களுக்கு வந்து நிதியுதவி வழங்கப்படும். அதே இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி வந்து ஏதோ ஒரு விபத்தில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கான மருத்துவ காப்பீடு வந்து இந்த ஸ்கீமுக்கில் வந்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது போன்ற அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்ட உதவிகளுக்கு வந்து இவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்ற அந்த 17 வகையான நலவாரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர் நலவாரியம், தமிழ்நாடு சலவை தொழிலாளி நலவாரியம், தமிழ்நாடு முடித்திருத்துவோர் தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு தையல் தொழிலாளர்கள் நலவாரியம், தமிழ்நாடு கைவினை தொழிலாளர்கள் நலவாரியம், தமிழ்நாடு பனைமரத் தொழிலாளர்கள் நலவாரியம், தமிழ்நாடு கைத்தறி தொழிலாளர்கள் நலவாரியம், தமிழ்நாடு ஓவியர் நலவாரியம், தமிழ்நாடு பொற்கொள்ளர் நலவாரியம், தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் நலவாரியம், தமிழ்நாடு வீட்டு பணியாளர்கள் நலவாரியம், தமிழ்நாடு பாதையோர மற்றும் வணிகர் நலவாரியம், தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் நலவாரியம், தமிழ்நாடு நெசவர் நலவாரியம். இது போன்ற 17க்கும் மேற்பட்ட நலவாரியங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 53 வகையான கூலி தொழிலாளிகள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். தொழிலாளர் நலவாரியத்தில் சேர்வதற்கு உங்களுக்கு வந்து என்னென்ன தகுதிகளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கணும், உங்களுடைய வயது வந்து 18 வயதிலிருந்து 60 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். இந்த ஸ்கீமை பொறுத்தவரை ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிக்கலாம். நீங்கள் வந்து அரசு அல்லது அரசு சார்ந்த துறையிலேயோ வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. அதே போல் அரசு அல்லது அரசு சார்ந்த துறையில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவித்தொகையும் நீங்கள் வாங்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. இந்த தகுதிகளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். இதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரில் வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபு, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கம்பல்சரி தேவைப்படும். இந்த ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய ஓட்டர் ஐடி, உங்களுடைய பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது 2 டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய பேரில் வந்து ஏதாவது ஒரு நேஷனலைஸ் பேங்கில் வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நலவாரியத்திற்கு கீழே வரீங்களோ அதற்கான
தகுதி சான்றிதழ் வந்து கம்பல்சரி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அஃபீஷியலுடைய வெப்சைட்டை வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமை பொறுத்தவரை உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் தகுதி சான்றிதழ். இந்த தொழிலாளர் தகுதி சான்றிதழை பொறுத்தவரை நம்ம வந்து ரெண்டு வழிகளில் வந்து ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த நலவாரியத்து கீழே வரீங்களோ அந்த நலவாரியத்தில் வந்து சங்கம் இருக்கும். அந்த சங்கத்து மூலியமாக நீங்கள் வந்து என்ன வேலை செய்கிறீர்களோ அந்த வேலையை சொல்லி அதன் மூலியமாக அவங்ககிட்ட இருந்து அந்த தகுதி சான்றிதழ் வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் மூலியமாக நீங்கள் வந்து என்ன தொழில் செய்கிறீர்களோ, நீங்கள் எந்த நலவாரியத்து கீழே வந்து வர்றீங்களோ அதற்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அவங்க மூலியமாக இந்த தகுதி சான்றிதழ் வந்து வாங்கிக்கலாம். இந்த தகுதி சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் வந்து உங்களால் வந்து சேர முடியும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகளை வந்து உங்களால் வந்து பெற முடியும்.